யாழில் பெண் வேட்பாளரை அவமதித்த வைத்தியர் அர்ச்சுனா, எழுந்துள்ள விமர்சனம். முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு எடுபிடி வேலை பார்த்த போலீசார், அனுர் அரசு கோபம். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் இரு அறிக்கைகளை குறித்து பதிலளித்துள்ள ஜனாதிபதி. ஜேவிபி பொதுச்செயலாளரின் கருத்து தமிழர்களுக்கு பெருமடி, சிவாஜிலிங்கம் காட்டம். சுமந்திரன் சூழ்ச்சிகளை அம்பலப்படுத்தும் முன்னாள் தமிழ் எம்பி. தொடர்வன விரிவான செய்திகள். யாழ்ப்பாணம் தேர்தல் மாவட்டத்தில் போட்டியிடும் மற்றொரு கட்சியின் பெண் வேட்பாளரை கடுமையாக தூற்றி அவரது துண்டறிக்கையை கைத்துடைத்து கேலி செய்து மிகவும் அருவறுக்கத்தக்க செயலை மருத்துவர் இராமநாதன் அர்ச்சுனா செய்துள்ளமை சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டு பெரும் விமர்சனத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவம் நேற்று யாழ்ப்பாணம் நகரிலுள்ள தனியார் விருந்தினர் விடுதியில் இடம்பெற்றுள்ளது. ஒரு பெண் வேட்பாளரை மரியாதை இல்லாமல் வார்த்தைகளால் பேசியதுடன் அவரது துண்டு பிரசுரத்தை கிழித்து முகம் மற்றும் வாய் துடைத்து கேலி செய்தமை தொடர்பிலான வீடியோ காட்சியொன்று இவ்வாறு சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டு வருகின்றது. இதற்கமைய பெண் வேட்பாளரை அருவறுக்கத்தக்க வகையில் நடத்தி கொண்ட மருத்துவர் இரா அர்ஜுனாவின் செயலை பலரும் கடுமையாக விமர்சித்து வருகின்றனர். ராவணன் அர்ச்சுனாட கொண்டு வந்து ராவணன் இது உங்களுக்கு வெக்கமா இல்லையா? எனக்கு வெக்கமா இருக்கு. ஹலோ பேசுல வேற. முன்னாள் ஜனாதிபதிகளின் மெய்ப்பாதுகாவலர்கள் பலர் வீட்டு வேலைகளில் ஈடுபட்டுள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சு நடத்திய விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இது போலீஸ் அதிகாரிகளை அவமதிக்கும் செயலாகும் என பொது பாதுகாப்பு அமைச்சர் விஜிதஹீரர் தனது கோபத்தை வெளிப்படுத்தியுள்ளார். சில முன்னாள் ஜனாதிபதிகள் 163 மெய்ப்பாதுகாவலர்களை கூறியதாகவும் இதனை மக்களால் ஏற்க முடியாது எனவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். அண்மையில் ஊடகவியலாளர்களுக்கு கருத்து வெளியிடும் போது அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு நூற்றுக்கணக்கான போலீஸ் அதிகாரிகள் தேவையில்லை எனவும் அவர் தெரிவித்தார். எங்களுக்கு அவர்கள் ஏ பிரிவா பி பிரிவா என்பது முக்கியமில்லை, எல்லோரும் ஒரே மாதிரியாகத்தான் நடாத்தப்படுவார்கள் என அமைச்சர் கூறியுள்ளார். முன்னாள் ஜனாதிபதிகள், அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் வசதிகள் தொடர்பில் ஆராய்வதற்காக ஏற்கனவே குழுவொன்று நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த குழுவின் பரிந்துரைகளுக்கமைய மேலதிக நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் எனவும் அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். 2019 உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பில் முறையான விசாரணைகளை ஆரம்பிக்குமாறு பொலிஸ்மா அதிபர் மற்றும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு பணிப்புரை விடுத்துள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அறிவித்துள்ளார். நேற்று கட்டுநாயக்காவில் நடைபெற்ற தேசிய மக்கள் சக்தி பேரணியில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே ஜனாதிபதி சம்பவம் தொடர்பில் முழுமையான விசாரணையின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தியுள்ளார். ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக இருந்தபோது தயாரிக்கப்பட்ட 2 அறிக்கைகள் தொடர்பில் தனிநபர் ஒருவர் கோரிக்கை விடுத்து வருவதை அவர் விமர்சித்துள்ளார். 2019 உயிர்த்த ஞாயிறு தாக்குதலை அதிகாரத்தை பெறுவதற்காக பயன்படுத்தியவர்கள் 5 ஆண்டுகளுக்கு பிறகு இப்போது மீண்டும் வந்திருக்கிறார்கள். அந்த அறிக்கைகளை வெளியிட வேண்டுமென்று இப்போது அவர்கள் கூறி வருகிறார்கள். எனினும் அந்த 2 அறிக்கைகளும் ரணில் விக்ரமசிங்கவின் கீழ் செய்யப்பட்டவை, இரண்டுமே விசாரணை குழுக்களின் அறிக்கைகள் அல்ல என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் தமது விசாரணை செயல்முறை தடம் புரள செய்யும் எந்தவொரு முயற்சியையும் கண்டு அரசாங்கம் சலிக்காது. நியாயமான விசாரணை நடத்தி உண்மையை வெளிக்கொணர அரசாங்கம் கடமைப்பட்டுள்ளது. அதில் மறைப்பதற்கும் பாதுகாப்பதற்கும் எதுவும் இல்லை என்று ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். இதேவேளை குறித்த அறிக்கைகளை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வெளியிட தவறினால் இன்று திங்கட்கிழமை குறித்த 2 அறிக்கைகளையும் மக்களுக்கு வெளியிடப் போவதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் உதய கம்மன்பில செய்தியாளர்களிடம் தெரிவித்திருந்தமை இங்கு குறிப்பிடத்தக்கது. 13வது திருத்தம் அல்லது அதுபோன்ற அதிகார பகிர்வு தேவையில்லை என தெரிவித்த ஜேவிபியின் பொதுச்செயலாளரின் கருத்து தமிழர்களுக்கு வழங்கப்பட்ட முதலாவது அடி என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் கே சிவாஜிலிங்கம் தெரிவித்துள்ளார்.
குறித்த விடயத்தை நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதன்போது தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர், சுனாமியால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நன்மைகள் கிடைக்கக்கூடாது என்பதற்காக அதனை எதிர்த்து கொழும்பை முடக்கி போராட்டம் செய்தவர்கள்தான் மக்கள் விடுதலை முன்னணியினர். அண்மைய தேர்தலில் அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார். இந்த பின்னணியில் மாற்றம் ஒன்று வரும் என நம்பியவர்களுக்கு அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா தமிழர்களுக்கு பிரச்சினை இல்லை என கூறுகின்றார். பொருளாதார ரீதியாகத்தான் பிரச்சினைகள் இருக்கிறது என்று கூறுகின்றார். எளியோர் இதைப்பற்றி கவலைப்படவில்லை. இந்த பின்னணியிலேதான் அவருடைய அமைச்சரவையில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் தெரிவிக்கக்கூடிய கருத்துக்கள் அனைத்தும் ஜனாதிபதியின் கருத்துக்கள்தான் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். சுமந்திரன் வாக்கு கேட்டு மக்கள் மத்தியில் பிரச்சாரத்திற்கு செல்ல மாட்டார் என ஜனநாயக தமிழரசு கூட்டமைப்பின் நாடாளுமன்ற வேட்பாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஈஸ்வரபாதம் சரவணபவன் தெரிவித்துள்ளார். அத்துடன் இலங்கை தமிழரசு கட்சியின் ஒவ்வொரு செயற்பாடுகளும் மக்களுக்கு உதவாத செயற்பாடுகளாகவே காணப்படுகின்றன என்றும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். வலிகாமம் மேற்கு பிரதேச சபையின் மண்டபத்தில் நேற்றைய தினம் நடைபெற்ற ஜனநாயக தமிழரசு கூட்டமைப்பின் வேட்பாளர் அறிமுக நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். அங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில், யாழ்ப்பாணத்தில் இம்முறை சுமந்திரன் வாக்கு கேட்டு பிரச்சாரத்திற்கு செல்ல மாட்டார். பிரச்சார கூட்டங்களுக்கு செல்வாராக இருந்தால் இலங்கையில் உள்ள அத்தனை விசேட அதிரடிப்படிகளும் அவரை புடைசூழ செல்ல வேண்டும். அவ்வளவு கோபத்தில் மக்கள் இருக்கின்றார்கள். எங்களுடைய தேசத்தை முழுமையாக தென்னிலங்கையில் தேசியத்துடன் கலக்க வேண்டும் என்ற மனப்பான்மையுடன் செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றவர் தான் சுமந்திரன். அதற்குரியார் போல் தற்போது நடக்கிறது. தமிழரசு கட்சியில் உள்ள ஒவ்வொருவரையும் வெளியேற்றிவிட்டார். தமிழரசு கட்சியில் முக்கியஸ்தராக இருந்த கே வி தவராசா கட்சியை விட்டு வெளியேறிய அடுத்த நாள் மாவை சீனாதராஜா தனது அத்தனை பதவிகளிலும் இருந்து விலகியுள்ளார். மாவை சீனாதராஜா கட்சியின் முதுகெலும்பு என வர்ணிக்கப்பட்டவர். கட்சியை ஒற்றுமையுடன் கொண்டு செல்வதற்கு மிகவும் பாடுபட்டவர். இந்நிலையில் அந்த கட்சியை விட்டு விலகுவதை விட எங்களுக்கு வேறு வழி தெரியவில்லை என தெரிவித்துள்ளார். யாழ்ப்பூதனா வைத்தியசாலையில் இந்திய ராணுவத்தினரால் சுட்டு படுகொலை செய்யப்பட்டவர்களது 37வது நினைவு தினம் அனுஷ்டிக்கப்பட்டுள்ளது. 1987 ஆண்டு இந்திய ராணுவம் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்குள் அத்துமீறி நுழைந்து மேற்கொண்ட துப்பாக்கி சூட்டில் வைத்தியசாலையில் கடமையாற்றிய வைத்தியசாலை பணியாளர்கள் 21 பேர் உள்ளிட்ட 68 பேர் சுட்டு படுகொலை செய்யப்பட்டதுடன் பலரும் காயமடைந்தனர். இந்நிலையில் சுட்டுக் கொல்லப்பட்டவர்களின் 37வது நினைவு தினம் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் இன்றைய தினம் நினைவு கூறப்பட்டுள்ளது. இதன்போது பொதுச்சுடர் ஏற்றப்பட்டு உயிரிழந்தவர்களின் உருவப்படத்திற்கு மலர் மாலை அணிவித்து மலரஞ்சலி செலுத்தப்பட்டு நினைவுச்சுடர் ஏற்றப்பட்டுள்ளது. குறித்த நிகழ்வில் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை பணிப்பாளர் சத்தியமூர்த்தி, வைத்தியசாலையின் பிரதி பணிப்பாளர்கள், வைத்தியசாலை உத்தியோகத்தர்கள், சுட்டுப்படுகொலை செய்யப்பட்டவர்களின் உறவினர்கள் ஆகியோர் நினைவேந்தலில் கலந்து கொண்டுள்ளனா்.